எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வாட்ஸ்அப்ல வந்து ஜிஃப் ஃபைல்ஸ் வந்து சென்ட் பண்றது, அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஜிஃப் ஃபைல்ஸ்னா என்ன, அதை வந்து எப்படி மற்றவங்களுக்கு சென்ட் பண்றது, அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஃப் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் போடுறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நான் இங்கே வந்து ஒரு சாம்பிள் போடுறேன், அதில் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு வந்து நான் இங்கே வந்து ஒரு சாம்பிள் போடுறேன். ஸோ அந்த சாம்பிளில் வந்து ஒரு பொம்மை வந்து ரிப்பீட்டடாக வந்து அனிமேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட், அதாவது ஜிஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நம்ம தேங்க்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அதில் வந்து ஏதாவது ஒரு பர்சனோ இல்லை ஏதாவது ஒரு பொம்மையோ வந்து இப்போ தேங்க்ஸ் அப்படின்னா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதே வந்து ரிப்பீட்டடாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஜிஃப் ஃபைல். ஸோ இப்போ வந்து எப்படி ஜிஃப் ஃபைலில் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஜிஃப் ஃபைல் சென்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. வாட்ஸ்அப்பில் யாருக்கு ஜிஃப் ஃபைல் வந்து சென்ட் பண்ணுமோ அவங்களோட காண்டாக்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். மேலே வந்து அவங்க பேர் போட்டிருப்போம். அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து கீழே அவங்க அனுப்பின மெசேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எமோஜி ஆப்ஷன் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருங்க, ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அது. இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து கீழே மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எமோஜிஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எமோஜிஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிஃப், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டாவதாக இருக்க ஜிஃப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே இதுதான் பார்த்திங்கன்னா ஜிஃப் ஃபைல்ஸ். இதில் வந்து எல்லா விதமான ஜிஃப் ஃபைல்ஸும் இருக்கும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வந்து போட்டு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அப்படின்னு வந்து நம்ம போடுவோம். விஜய் அப்படின்னு போட்டால் விஜயோட நிறைய ஜிஃப் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஜிஃப் ஃபைல்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து ரிப்பீட்டடாக வந்து அனிமேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஒரே வீடியோ வந்து ரிப்பீட்டடாக வந்து அனிமேட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து திரும்பி திரும்பி ஓடும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ஜிஃப் ஃபைல்ஸ் அப்படின்றது. இப்போ வந்து இது ஒரு ஜிஃப் ஃபைல். ஸோ இதுமாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வந்து போட்டு காட்டுறேன். தேங்க்ஸ் அப்படின்னு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், தேங்க்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜிஃப் ஃபைல்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து இருக்கும். அவ்வளோ இருக்கும் பாருங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லாமே, இதுதான் வந்து ஜிஃப் ஃபைல் அப்படின்றது. இப்போ நான் உங்களுக்கு வந்து வெல்கம் அப்படின்னு வந்து நான் போட்டு காட்டுறேன். வெல்கம்லேயே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இது ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து அனிமேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாரி அப்படின்னு வந்து நான் போட்டு காட்டுறேன். சாரி அப்படின்னு போட்டால் அதுலேயுமே நிறையா வந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அது வந்து ரிப்பீட்டடாக வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து அனிமேட் ஆகும். இதுதான் வந்து ஜிஃப் ஃபைல் அப்படின்வாங்க. அதுக்கு மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ஜிஃப் ஃபைல் வேணால் எது வேணாலுமே இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து எப்படி சர்ச் பண்ணேன் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறேன். ஜிஃப் ஃபைல் ஆப்ஷன் கூட போனோன்னே இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் வியா டெனர் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கீபோர்டு வந்து வந்துடும். இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களோட கீபோர்டு வந்துடும். நீங்கள் வந்து எதுனாலுமே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஜிஃப் ஃபைல் வந்து அனுப்பணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சாரி அப்படின்னு திரும்பி போட்டுக்கிறேன். திரும்பி போட்டதுக்கப்புறமா நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எப்படி சென்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே எதாவது மெசேஜ் அனுப்புனா மெசேஜ் எழுதுனா எழுதிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் சாரி அப்படின்னு எழுதிக்கிறேன். எழுதி முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, சென்ட் பட்டன். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஜிஃப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போய் ரிசீவ் ஆகிடும். நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஜிஃப் ஃபைல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாடா, பாய் பாய்.